இலங்கை செய்திகள். இந்துக்களில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த விரதங்களில் ஒன்றான விநாயகர் சஷ்டி விரதத்தின் கஜமுக சூர சம்ஹார நிகழ்வு இன்று இந்து ஆலயங்களில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. கிழக்கிழங்கையின் வரலாற்று சிறப்புமிக்க மட்டக்களப்பு அருள்மிகு ஸ்ரீ மாமாங்கேஸ்வரர் ஆலயத்தில் 21 தினங்களாக விநாயகர் சஷ்டி விரதம் அனுஷ்டிக்கப்பட்டு வந்தது. பெரும் கதை படிக்கப்பட்டு பக்தர்கள் இந்த விரதத்தினை பக்திபூர்வமாக அனுஷ்டித்து வந்த நிலையில் ஆலயத்தில் தினமும் விசேட பூஜைகள் நடைபெற்று வந்தன. இன்றைய தினம் காலை ஆலயத்தில் மகா கணபதி ஹோமம் நடைபெற்று மாலை மாமாங்கேஸ்வரருக்கு சிறப்பு பூஜைகளும் வசந்த மண்டப பூஜைகளும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சுவாமி வெளிவீதிக்கு ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு அங்கு கஜமுகா சூர சம்ஹார நிகழ்வு பக்திபூர்வமாக நடைபெற்றது. கஜமுக சம்ஹார சூரன் விநாயக பெருமானால் வதம் செய்யப்பட்டதன் பின்னர் விநாயக பெருமான் மூஷிக வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். அதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் விசேட பூஜைகளும் அபிஷேக அலங்கார பூஜைகளும் நடைபெற்றன.